எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் பராமரிக்கக்கூடிய இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்றே இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இப்படி நம்பக்கூடிய இஸ்லாமிய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய பண்புகளும் இந்த ஒரு மனிதருக்கும் இருக்கும், இந்த ஒரு பொருளுக்கும் இருக்கும். எப்படி அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்கிறது என்று நம்புகிறார்களோ அதே போல இந்த தேங்காய்க்கு இருக்கும், இந்த எலுமிச்ச பழத்துக்கு இருக்கும், இந்த பூசணிக்காய்க்கு இருக்கும் என்று முஸ்லிம்கள் நம்புவதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேனும் ஒரு நோய் நொடி என்றால் இறைவனிடத்தில் கேட்க வேண்டிய இஸ்லாமியர்கள் இறைவன் அல்லாத சிலைகளிடத்திலும் தர்காக்களுக்கு சென்று தர்காக்களிலும் கேட்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே 4:36 சொல்கிறான், இஸ்லாமியர்களே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அவனுக்கு எதையும் இணையாக கருதி விடாதீர்கள். வணக்கத்திற்கு தகுதியானவனாக இறைவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், நீங்கள் அவனை வணங்குங்கள். அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் அறிவு அனைத்துமே அல்லாஹுவுக்கு இருப்பது போல இவருக்கும் இருக்கிறது என்று நீங்கள் அல்லாஹுவுக்கு இணையாக யாரையும் வைத்து விடாதீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கடையிலே ஒரு முதலாளி இருக்கிறார். அந்த முதலாளியுடைய அந்த கல்லா சீட்டு சொல்லுவோம்ல, அந்த சீட்டுல கல்லாவில் முதலாளி உட்காரக்கூடிய இடத்திலே கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி உட்கார்ந்தால் அந்த முதலாளிக்கு கோபம் வருவாங்களா? இது என்னுடைய சீட்டு, நான் கடையுடைய ஓனரா இருக்கேன், நான் உட்கார்ற இடத்துல என்கிட்ட கை கட்டி வேலை செய்யற, நீ எப்படிதான் உட்காரலாம் அப்படின்னு அந்த முதலாளி கோபப்படுவார்கள். அதே மாதிரிதான் இறைவனும் கோபப்படுகிறான். உங்களை படைத்தது நான், உங்களை பராமரிப்பவன் நான், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவது நான், உங்களுக்கு உணவை தருவது நான், நல்ல உடைகளை தருவது நான், இப்படி எல்லாவற்றையும் நான் தருகிறேன். ஆனால் நீங்கள் என்னை வணங்குவதை விட்டு யார் யாரையோ வணங்குகிறீர்களா என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கேள்வி கேட்பதை பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், திருமறை குர்ஆனிலே 4:116 சொல்கிறான், இன்னல்லாஹ லா யஃபிய நிஸ்ரா தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். ஆனால் அதற்கு கீழ்நிலையில் உள்ள இருக்கக்கூடிய பாவங்களை அல்லாஹ் தான் நாடியவருக்கு மன்னிக்கிறான். ஒரு முஸ்லீம் தொழுகவில்லையா, இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லையா, அதை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிக்க இருக்கிறான். ஒரு முஸ்லீம் நோன்பு ஒரு முஸ்லீமின் மீது கடமையாக இருக்கிறது, அந்த நோன்பை அந்த முஸ்லீம் வைக்கவில்லையா, அதை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அதிகமாக செல்வம் இருக்கிறது ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் பிற மக்களுக்கு செலவு செய்யவில்லையா, அதை இறைவன் தான் நாடியவருக்கு மன்னிக்க இருக்கிறான். இப்படி நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், அதையெல்லாம் நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் ஒரு காலம் இறைவனாகிய எனக்கு இணை கற்பித்து விடாதீர்கள் என்று இறைவன் பல்வேறு வசனங்களில் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எனக்கு இருக்கக்கூடிய சக்திகள் இன்னொருத்தருக்கு இருக்குதுன்னு நம்பிடாதீங்க, நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள், நீங்கள் இணை வைத்து விட்டால் நாளை மறுமை நாளிலே நரக நெருப்பில் உங்களை போட்டி எடுப்போம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே கண்டிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் எந்த அளவிற்கு என்றால், ஒரு இஸ்லாமியன் ஒரு தொழுகை எந்த அளவிற்கு முக்கியமோ, ஒரு தொழுகக்கூடிய ஒரு மனிதர் ஒழு செய்யாமல் அவர் 1000 ரக்காயத்து தொழுதாலும் அவருடைய தொழுகை எப்படி ஏற்கப்படாதோ, அதே போல எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்கு இரையச்சம் இல்லாமல் இருந்தால் எப்படி அந்த காரியத்திற்கு இறைவன் நன்மையை தரமாட்டானோ, அதே போல இறைவன் சொல்கிறான், நீங்கள் எனக்கு இணை கற்பித்து விட்டு நீங்கள் தொழுகையை நிறைவேற்றினாலும், நோன்பை நிறைவேற்றினாலும், ஜகாத்தை வாரி வாரி வழங்கினாலும், ஹஜ்ஜுக்கு எத்தனை முறை போயிட்டு வந்தாலும் சரி, உங்களுக்கு பாவங்களை நான் மன்னிக்க மாட்டேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வழங்க மாட்டேன் என்று இறைவன் சொல்கிறான். என்ன காரணம், நீங்கள் எனக்கு இணை கற்பித்து விட்டீர்கள். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கிறோம், தங்களுக்கு ஏதேனும் நோய் வந்து விட்டால் உடனே என்ன செய்கிறார்கள், இறை படைத்த இறைவனிடத்தில் தொழுது பிரார்த்திக்க வேண்டிய இஸ்லாமியர்கள் இன்றைக்கு தர்காக்களில சென்று அங்கு இருக்கக்கூடிய அவுலியாக்களிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பதை பார்க்கிறோம். எங்களுக்கு நோய் வந்துருச்சு, அவுலியாவே எங்களுடைய நோயை குணப்படுத்துங்கள், அவுலியாவே என்னுடைய மனைவிக்கு திருமணமாகி 5 மேலாக ஆகிறது, ஆனால் எங்கள் இருவருக்குமே குழந்தை இதுவரைக்கும் பிறக்கல, எனவே எங்களுக்கு குழந்தைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. யாரு, செத்து போன ஒரு மனிதர் புதைத்து பல ஆண்டு காலம் பூமிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இடத்தில் சென்று என்னுடைய மனைவிக்கு குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க என்று இஸ்லாமியர்கள் கேட்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நசாராக்களையும் இறைவன் சபிக்கிறான், இறைவன் அவர்களை எல்லாம் மறுக்கிறான். ஏன் தெரியுமா? அவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுடைய வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அவர்களுடைய இறை தூதர்கள் எங்கேயாவது அடக்கம் செய்திருந்தால் அந்த அடக்கம் செய்த இடத்தில் சென்று அவர்களிடத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே யூதர்களை அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு மூட நம்பிக்கை என்னவென்றால், முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியத்தை செய்வதற்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது முஸ்லிம்களிடத்திலும் இருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்த இறைவன் தான் இந்த காலத்தையும் படைத்து இருக்கிறான். ஆனால் அப்படிப்பட்ட இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டியதை, இந்த நேரத்துல செஞ்சா இது தப்பாயிரும், இந்த நல்ல நேரம் வர வரைக்கும் நம்மளுடைய மனைவியோட சேராம இருப்போம், நம்மளுடைய மகளுக்கு திருமணம் நடத்தாம இருப்போம், எனவே இது வந்து ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத நேரம் என்று நாம் எல்லாம் நினைக்கிறோம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்வதாக நபிகளார் சொல்கிறார்கள். என்ன தெரியுமா சொல்றாங்க? இறைவன் சொல்கிறாமா, ஆதமுடைய மக்கள் என்னை சபித்தார்கள். ஆதமுடைய மக்கள் இருக்கிறாங்களே நம்ம எல்லாம், நாம் எல்லாம் இறைவனை ஏசுகிறோமாம், திட்டுகிறோமாம். ஒன்னே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாரும் எப்படி இறைவனை திட்ட முடியும், யாரும் அல்லாஹ்வை திட்டவில்லையே என்று சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபிகளார் பதில் சொல்கிறார்கள், இறைவன் தான் இந்த காலத்தை படைத்தான், காலத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்ற இறைவன் படைத்த அந்த காலத்தை மனிதர்கள் திட்டுவதன் மூலமாக இறைவனை அவர்கள் திட்டுகிறார்கள். இது கெட்ட நேரம் என்று சொல்கிறார்கள், அந்த நேரத்தை படைத்தவன் நான் அல்லவா, நான் கெட்டவனா என்று இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் கேட்கிறான். அப்படி என்றால் இது மாதிரியான இணை வைப்பு காரியங்களிலிருந்து முஸ்லிம்கள் விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ் இதை மட்டும் சொல்லவில்லை, ஒரு சில மனிதர்களை பற்றியும் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒரு நபிமார்களை பற்றி சொல்கிறான், ஒரு பல்வேறு சமுதாயத்தவர்களை பற்றி சொல்கிறான். அந்த அடிப்படையில் ஒரு மனிதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இது கால லுக்மான் லிப்னிசி, லுக்மான் தனது மகனுக்கு ஆற்றிய அறிவுரை. ஒரு மனிதர் இருக்கிறாராம், அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறாராம். என்ன தெரியுமா அறிவுரை சொன்னாரு? என் அருமை மகனே, நீ அல்லாஹுவுக்கு எதையும் இணை கற்பித்து விடாதே. நாம் எல்லாம் யோசிச்சு பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறோமா, அல்லாஹுக்கு எதையும் இணையாக்கிறாதீங்க, அல்லாஹுவை மட்டும் வணங்குங்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாக வளர்க்கிறோமா? அப்படின்னா நம்ம வளர்க்கறது கிடையாது. ஆனால் அந்த மனிதர் அந்த தன்னுடைய மகனுக்கு சொல்கிறார், என் அருமை மகனே, ஸ்கூலுக்கு போயிட்டு வா, காலேஜுக்கு போயிட்டு வான்னு சொல்லல, அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பித்து விடாது என்று இறைவன் அந்த லுக்மான் என்ற மனிதர் அந்த மகனுக்கு சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபி தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, இஸ்லாத்திலே இறைவன் தடுத்த ஒரு காரியம், ஒரு பெரிய பாவம் என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் எதை சொல்வீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகளார் சொல்கிறார்கள், என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹுவுக்கு வைக்கிறீர்களே இணை கற்பிக்கப்படுவதை விட்டும் உங்களை நான் தடுக்கிறேன், நீங்கள் இணை கற்பித்து விடாதீர்கள், இணை கற்பித்தல் என்பது இஸ்லாத்தின் பெரும் பாவமாக இருக்கிறது என்று நபிகளார் சொல்கிறார்கள். இன்னும் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்காங்கள, முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்புகிறோமே, அந்த ஈசா நபியை பற்றி திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமை நாளிலே ஈசா நபி அவர்கள் வருவார்களாம், அவர்களை வணங்கிய கூட்டமும் வருமாம், அந்த கூட்டத்திடத்தில் கேட்டால் ஈசா நபியை நாங்கள் வணங்குகிறோம் என்று சொல்வார்களாம். உடனே அல்லாஹ் ஈசா நபியை அழைத்து ஈசா நபியிடத்தில் கேள்வி கேட்பானாம், ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாயார் மரியமையும் நீதான் வணங்க சொன்னீரா, உங்களை என்னை வணங்க சொல்வதற்காக உங்களை நான் தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பினேன், ஆனால் இந்த மக்கள் எல்லாம் உங்களை வணங்கியதாக சொல்கிறார்கள், நீங்கள் தான் வணங்க சொன்னீர்களா என்று இறைவன் ஈசா நபியிடத்தில் கேட்கும் பொழுது ஈசா நபி பதில் சொல்வார்களாம், இறைவா, நீ தூயவன், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நான் எதையெல்லாம் சொன்னேன், எதையெல்லாம் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்தேன் என்ற அனைத்து விஷயங்களும் நீ அறிவாய், பிறகு என்னை நீ கைப்படுத்திக் கொண்டாய், எனவே நான் மரணித்ததற்கு பிறகு, நான் உன்னிடத்தில் வந்ததற்கு பிறகு நான் என்னவெல்லாம் இந்த மக்கள் என்னுடைய பெயரால் செய்தார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன், நீயே அறிவாய், நானா வணங்க சொல்லலாம், அவனுங்களா எதையோ செஞ்சுக்கிட்டானுங்க, அவனுங்களை என்னமோ பண்ணு, என்னை விட்டுறியாலான் ஈசா நபி போயிருவாங்களாம். உடனே அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், இஸ்ராயலின் மக்கள் நாளை நரகத்தில் இருப்பார்கள், அவர்கள் எல்லாம் இறைவன் நரகத்திற்கு படைத்து வைத்திருக்கிறான், எதற்காக, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரை இறைவனாக மாற்றிக்கொண்டார்கள். இன்றைக்கு முஸ்லிம்களும் அதை தானே செய்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பிரச்சாரம் செய்வதற்காக,
இறைவனை வழிபடுவதற்காக நமக்கு வழிகாட்டியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டவர் நபிகளார். ஆனால் அப்படிப்பட்ட நபிகளாருக்காக நபிகளாரின் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறோம் என்ற பெயரிலே இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆலிம்கள் என்ன செய்கிறார்கள்? நபிகளாருக்காக மௌலூது ஓதுவதை பார்க்கிறோம். சமீபத்துல முடிஞ்சது இல்ல மௌலூது, அதுல என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்தான் நோயை குணப்படுத்தக்கூடியவராம். ரசூலுல்லாஹ்வா நோயை குணப்படுத்துவாங்க, நோயை வழங்குபவனும் நோயை குணப்படுத்துவனும் அல்லாஹ் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆனால் முஸ்லீம்கள் அந்த சுபஹானா என்று சொல்லக்கூடிய மௌலூது பாடல்களில் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தான் எங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியவர், எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர் என்று சொல்லி அல்லாஹுவுக்கு இணையாக அல்லாஹுடைய தூதரையும் இந்த சமுதாய மக்கள் முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையும் நாளை நரகத்தில் தான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாளை மறுமை நாளிலே நடைபெறக்கூடிய நிகழ்வை பற்றி நபிகளார் சொல்கிறார்கள். நாளை மறுமை நாளிலே ஒரு காபிர், இறைவனை மறுக்கக்கூடிய ஒரு மனிதன் நாளை இறைவனின் முன்பு கொண்டு வரப்படுவானாம். அந்த மனிதன் வந்ததற்கு பிறகு இறைவன் அந்த மனிதரிடத்தில் கேட்பானாம், காபிரே, நீ எனக்கு இணை வைத்து விட்டாய் இந்த உலகத்திலே, உன்னிடத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன். உனக்கு அதிகமா தங்கம் இருக்குது. உதாரணத்துக்கு அல்லாஹ் கேட்கிறான் அந்த மனிதரிடத்தில், நீ அதிகமா தங்கத்தை வச்சிருக்க, அதிகமா செல்வத்தை வச்சிருக்க, இந்த செல்வத்தை எல்லாம் நீ எனக்கு வழங்கி விடு, நரகத்தில் இருந்து உன்னை நான் பாதுகாத்து விடுகிறேன் என்று நான் உன்னிடத்தில் கேட்டால் நீ ஒத்துப்பியா? உன்னுடைய விஷயத்தை நீ சொல்லு என்று இறைவன் கேட்கிறான். உடனே அந்த இறை மறுப்பாளன் காபிர் பதில் சொல்வானாம், இறைவா, என்னுடைய எல்லா செல்வத்தையும் நீ எடுத்துக்கொள், என்னுடைய தங்கத்தை எல்லாம் நீ எடுத்துக்கொள், நான் இந்த உலகத்திலே சேர்த்து வைத்த எல்லா சொத்தையும் நீ எடுத்துக்கொள்ள, என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்திடையல்ல என்று அந்த காபிர் சொல்வானாம். உடனே அந்த காபிரிடத்தில் இறைவன் சொல்வானாம், என்னுடைய அடியானே, இந்த உலகத்துல வாழும் பொழுது உன் செல்வத்தை கூட நான் கேட்கல, உன் தங்கத்தை கூட கேட்கல, அல்லாஹுக்கு இணையாக எனக்கு எதையும் இணை கற்பித்து விடாதே என்றுதானே உன்னிடத்தில் கேட்கப்பட்டது. அதை நீ ஒழுங்கான முறையில் செய்திருந்தால் இன்றைக்கு நீ நரகவாசியாக ஆயிருக்க மாட்டாயே, உன்னை நான் சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்திருப்பேனே என்று சொல்லிவிட்டு, நீ இணை கற்பித்த பாவத்தினால் நீ நரகத்திற்கு செல் என்று சொல்லி அந்த இறை மறுப்பாளனை இறைவன் நரகத்திற்கு அழைத்து செல்ல சொல்வானாம். எனவே இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெறும் நம்முடைய மக்களுக்கு மட்டும், முஸ்லிம்கள் என்று நமக்கு மட்டுமல்ல, இறைவனுடைய அடியார்களாகிய நமக்கு மட்டுமல்ல, இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு சொல்வதற்காக அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் பார்த்து இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது ஊஹிய இலைக்க வயலல்லதீன மின் கபலிக்க, நபிய உமக்கும் சொல்கிறோம், உமக்கு முன் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் சொன்னோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா இறை தூதர்களுக்கும் சொன்னோம், உமக்கும் சொல்கிறோம், என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹுக்கு எதையாவது இணை கற்பித்தால் உங்களுடைய நல்லறம் அனைத்தும் அழிந்துவிடும். யார பத்தி? ரசூல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட மனிதர் நபிகளார்? மக்காவில பிறந்து பல்வேறு செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இஸ்லாத்தை கடைபிடித்த ஒரே காரணத்திற்காக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். எப்படிப்பட்ட நேரம்! தான் சேர்த்து வைத்த சொத்து அனைத்தையும் விட்டு விட்டார்கள், தன்னுடைய செல்வம் அனைத்தையும் விட்டு விட்டார்கள். நபிகளார் தான் நல்ல மனிதர், நபிகளார் தான் நம்பிக்கைக்குரியவர், நபிகளாரை போல ஒரு உத்தமர் இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்ன மக்கள், நபிகளார மாதிரி ஒரு பொய்யம் கிடையாது, ரசூலுல்லாஹ் அவ மோசமானவன் என்று பேசக்கூடிய அளவிற்கு தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய சமுதாயத்தை அனைவரையும் பகைத்து விட்டு நபிகளார் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வந்தவர்கள். மதீனாவிலே ஒருவேளை உணவுக்காக கூட கஷ்டப்பட்டார்கள் நபிகளார். எதற்காக? எல்லாம் ஒரே காரணம், இறைவனை நான் வணங்க வேண்டும், இறைவனை நான் வழிபட வேண்டும். மக்காவில் இருந்தால் என்னால் கடைபிடிக்க முடியாது, மக்காவில் இருந்தால் என்னால் இஸ்லாத்தை சொல்ல முடியாது, எனவே மக்காவில் இருந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டு நான் மதீனாவிற்கு வந்தேன் என்று நபிகளார் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட நபிகளாரை பார்த்து இறைவன் சொல்கிறான், நபியே, நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய நல்லறம் அனைத்தும் அழிந்துவிடும். எனக்காக தியாகம் செஞ்சவராச்சே, எனக்காக எல்லாத்தையும் இழந்தவராச்சே, எனக்காக குடும்பத்தையே பகைச்சுக்கிட்டவராச்சே என்றெல்லாம் நாம் நினைக்க மாட்டேன். நீ இணை வைத்தாலும் உன்னுடைய நல்லறம் அழிந்து போகும். எல்லா இறை தூதர்களுக்கும் இறைவன் சொன்ன வாக்குறுதி. எனவே இறை தூதர்களுக்கே இறைவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்றால், இன்றைக்கு அற்பத்திலும் அற்பமான மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை படைத்தவன், பராமரித்தவன், காத்து கொண்டிருப்பவன் எல்லாம் இறைவன் என்று தெரிந்ததற்கு பிறகும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள், பண்புகள் அனைத்துமே இந்த தர்காவில் இருக்கிறது.
இன்னும் எந்த அளவுக்குன்னா கையில தாயத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம், கழுத்துல தாயத்தை தொங்க விட்டுட்டு இருக்கோம், கால தாயத்தை கட்டுறோம். ஏன்னா இந்த தாயத்தை என்ன காப்பாத்திரும், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறான், எத்தனையோ சக்திகள் இறைவனுக்கு இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். நம்முடைய பார்வையும் நம்மை படைத்த இறைவனுடைய பார்வையும் ஒன்றுதான். நம்மால இங்க இருந்துட்டு அந்த திருமணம் இருக்குன்னா பார்க்க முடியும். அல்லாஹ் வானத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய பார்வைக்கும் நம்மை படைத்தவனுடைய பார்வைக்கும் கோடான கோடி வித்தியாசங்கள். நம்முடைய காது சக்திக்கும் இறைவனுடைய காது சக்திக்கும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு இறைவனை யாரோட கம்பேர் பண்றோம், ஒரு கயிறோட கம்பேர் பண்றோம். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்த கயிற்றுக்கு இருக்கு. அல்லாஹ் நோயை குணப்படுத்துவான். இந்த கயிறு இருக்குல்ல, இந்த கயிற்ற நான் கையில கட்டிக்கிட்டா இந்த கயிறு என்னுடைய நோயை குணமாக்கி விடும். தர்கால செத்து போன மனிதர் இருப்பாரு, அவரிடத்தில் நான் பிரார்த்தனை செய்தால் அவர் எனக்கு செல்வத்தை வாரி வழங்குவார், அவரிடத்தில் நான் கேட்டால் அவர் எனக்கு மகனை தருவார், மகளை தருவார், என்னுடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாக பெருக்குவார் என்றெல்லாம் சொல்லி இறந்தவர்களையும் உயிரோடு என்றைக்கும் மரணிக்காமல் இருக்கிற இறைவனையும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு ஒற்றுமைப்படுத்தி பார்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு வசனங்கள்ல சொல்றான், உயிர் உள்ளவர்களும் உயிரற்றவர்களும் சமமாக மாட்டார்கள். இன்னும் நம்மை பார்த்து ஒரு சவாலாகவே விடுகிறான், நீங்கள் அந்த இறந்த நபர்களிடத்தில் போய் கேளுங்கள், நீங்கள் எதையேனும் ஒன்றை கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்கிறார்களா என்று நாம் பார்ப்போம். இன்னொரு வசனத்தில் சொல்றான், நீங்கள் யாரை இறைவன் என்று நம்புகிறீர்களோ, யாருக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ, அவர்கள் அனைவரையுமே ஒன்றாக திரட்டி கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரையும் ஒன்றாக திரட்டி, யாரு நம்ம அஜிரத்தை அல்லாஹ்னு நினைக்கிறோமா, அஜிரத்தை கூப்பிட்டுக்கோங்க. ஆலிம அஜிரத் ஆலிம கூப்பிடுறோமா, ஆலிம கூப்பிட்டுக்கோங்க. தர்கால இருக்கக்கூடிய அந்த இறந்தவர் அல்லாஹ் நினைக்கிறீங்களா, அந்த இறந்தவரை அழைத்துக் கொள்ளுங்கள். இப்படி நீங்கள் யாரையெல்லாம் இறைவன் என்று நம்புகிறீர்களோ, யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறது என்று நம்புகிறீர்களோ, அவர்கள் எல்லா நபர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். அழைத்துக் கொண்டு அவர்கள் எல்லா நபர்களின் மூலமாக ஒரு ஈயையாவது அவர்களால் படைக்க சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாம் ஒண்ணு சொல்லட்டும், ஒரே ஒரு ஈய படைக்க சொல்லுங்க பார்ப்போம், அது அவர்களால் முடியாது. இன்னும் சொல்கிறான், அந்த ஈ அவர்களுக்கு ஏதேனும் கெடுதல் செய்தால், ஈ ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை செஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதிலிருந்து கூட அவர்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. அந்த ஈ கிட்ட இருந்து கூட அவங்களை காப்பாத்திக்க முடியாதுப்பா. அப்படிப்பட்ட நபர்களிடத்தில் சென்றால் நீங்கள் பிரார்த்தனையை கேட்கிறீர்கள் என்று இறைவன் சொல்கிறான். எனவே இதிலிருந்து நாம் நம்மை பார்த்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே சூரியன் பல கிலோமீட்டர் தூரத்தில் இன்னைக்கு இருக்கு, அப்படிப்பட்ட சூரியன் நம்முடைய தலைக்கு அருகாமையே கொண்டு வந்து நிறுத்தப்படும். நரகவாசிகளுக்கு வழங்கக்கூடிய இதை பற்றி சொல்கிறான், நாளை அந்த மறுமை நல்ல ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குமா, சூரியன் ரொம்ப கிட்ட வந்துருச்சுன்னா நமக்கு தண்ணி தாகம் எடுக்கும் தானே. இன்னைக்கு எங்கேயோ சூரியன் இருக்கு, இதுக்கே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாளை சூரியன் நம்முடைய தலைக்கு அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். மனிதர்களுடைய வேர்வை எந்த அளவிற்கு தெரியுமா, அவர்கள் செய்த பாவத்தின் அளவிற்கு அவர்களுடைய உடல்களில் வேர்வை கொப்பளித்து வரும். ஒரு சில நபர்களுக்கு கால் வரைக்கும் வேர்வை வரும், ஒரு சில நபர்களுக்கு தங்களுடைய இடுப்புகள் வரைக்கும் வேர்வை வரும், ஒரு சில நபர்களுக்கு நெஞ்சு பகுதி அளவிற்கு வேர்வை வரும், இன்னும் ஒரு சில நபர்களுக்கு அவர்கள் அதிகமாக பாவம் செய்த காரணத்தினால் அவர்களுடைய வாய் அளவிற்கு அந்த வேர்வை அதிகமாக வரும். அப்படிப்பட்ட நேரத்திலே மனிதன் ஒரு முடி தண்ணீருக்காக ஏங்குவான். யாராச்சும் தண்ணி கொடுங்களேன், தண்ணி குடிச்சா என்ன என்னுடைய தாகம் தீர்ந்து விடுமே என்று சொல்லி மனிதன் கத்துவானாம், புலம்புவானாம், எனக்கு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு கத்துவானாம். அந்த நேரத்தில் நரகவாசியாக இருப்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு தண்ணீர் பற்றி, ஒரு பானத்தை பற்றி இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். தண்ணீர் தண்ணீர் என்று நரகவாசி கேட்பான், அவனுக்கு நாம் வழங்குவோம் ஒரு குடிநீரை, என்ன தெரியுமா, சீவும் செலங்கும் வழங்கப்படும். சீவன என்ன, போவன்டா அந்த மாதிரி ஒரு ஜூஸ், ஃப்ரூட்டி மாசா அந்த மாதிரி ஒரு ஜூஸ், அது மனிதர்களுடைய புண்களில் ஏற்படுமே, ஒரு இடத்துல அடிபட்டுட்டா ரத்தம் வரதுக்கு முன்னாடி சீவம் வரும்ல, ஒரு செலங்கு வரும்ல, வலியோட துர்நாற்றத்தோடு வருமே, அந்த சீவம் செலங்கும் அவர்களுக்கு வழங்கப்படும். தண்ணி தண்ணின்னு இருக்கும், வேற வழி இல்ல, அதை தான் அல்லாஹ் மொண்டு கொடுப்பான். எந்த அளவுக்குன்னா அந்த சீவம் செலங்க கையில வாங்கிட்டு கூட, சரி இது ஒரு நாட்டம் அடிக்குது, நான் இந்த உலகத்துல வாழும் பொழுது வெறும் அக்வாஃபினா தண்ணியா குடிச்சேனே, மினரல் வாட்டரா குடிச்சேனே, ரோட்ல வர தண்ணியை நான் குடிக்க மாட்டேனே என்றெல்லாம் தூய்மையோடு இருந்திருப்பாரு, அவருக்கு இறைவன் அந்த சீவையும் சலங்கையும் கொடுப்பானாம், அதையும் அவன் வாங்கி மென்று விழுங்குவானாம். வாய்க்குள்ள போவோம், கடிச்சு கடிச்சு மென்று விழுங்குவான்.
உள்ளேயும் போவாது, வாய்க்கு வெள்ள வாந்தியும் இருக்க முடியாது, அந்த அளவிற்கு தண்ணீர் தாகம் இருக்கும். வேறு வழி இல்லாமல் அவன் அந்த சீவையும் சலங்கையும் வாங்கி குடிப்பான். யாருக்கு? நாளை மறுமையிலே இணை வைத்து நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை இப்படி இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்திலே யாராவது எனக்கு சிபாரிசு செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்காக பணிந்து பேச மாட்டார்களா? நான் அல்லாஹுக்கு இந்த உலகத்தில் வாழும்பொழுது இணை வைத்து விட்டேனே, என்னை இறைவன் எப்படி தண்டிக்க போகிறான் என்று தெரியவில்லையே என்ற கோபத்தினால், என்ற அச்சத்தினால், பயத்தினால் மக்கள் ஒருவர் நபிமார்கள் இடத்திலா ஓடுவார்களாம். ஒருவர் நபியா போவாங்க, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தில் சென்று, எங்களுடைய தந்தையே, இறைவன் உங்களுடைய உங்களை தங்கள் தன்னுடைய கரத்தால் படைத்திருக்கிறான், எனவே எங்களுக்காக உங்கள் இறைவனிடத்தில் இஸ்வலனாயிலா ரப்பீக், உங்கள் இறைவனிடத்தில் எங்களுக்காக பணிந்து பேச மாட்டீர்களா என்று மக்கள் எல்லாம் கேட்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், என்னை விட்டுங்கப்பா, நானே இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு தவறை செய்து விட்டேன், அதற்கு இறைவன் என்னை எப்படி தண்டிக்க போகிறான் என்று தெரியவில்லை, நீங்கள் நூஹ் நபியிடத்தில் செல்லுங்கள். மனிதர்கள் நூஹ் நபியிடத்தில் செல்வார்கள், அவரும் கைவிட்டு விடுவார். இப்ராஹிம் நபியிடத்தில் செல்லுங்கள், இப்ராஹிம் நபியும் கைவிட்டு விடுவார். யூசுப் நபியிடத்தில் செல்வார்கள், யூசுப் நபியும் கைவிட்டு விடுவார்கள். இப்படி எல்லா இறை தூதர்களிடத்திலும் மனிதர்கள் ஓடுவார்கள். அல்லாஹுடைய தூதர்களே, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுடைய நிலைமையை பாருங்கள், இறைவன் எங்களை எப்படி நரகத்தில் கருக செய்ய இருக்கிறான் என்று தெரியவில்லையே, எனவே எங்களுக்காக உங்கள் இறைவனிடத்தில் பணிந்து பேசுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லா இறை தூதர்களும் மறுத்து விடுவார்கள். இறுதியாக நபிகளார் இடத்தில் மனிதர்கள் எல்லாம் ஓடி வருவார்களாம். அல்லாஹுடைய தூதரே, இறுதி நபியே, இஸ்லாமிய சமுதாயத்தின் தலைவரே, நீங்கள் எங்களுக்காக உங்கள் இறைவனிடத்தில் பணிந்து பேசுங்களேன் என்று நபிகளார் இடத்தில் நாம் யாரோ கேட்க போறதில்லை, நம்ம கேட்க போறோம். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை காப்பாத்துங்க. கேட்கும்போது ரசூலுல்லாஹ் மட்டும் அல்லாஹ் கிட்ட போவாங்களாம், அல்லாஹ்வுடைய கால்களிலே சஜிதா செய்வார்களாம். சஜிதா செய்ததற்கு பிறகு எழுந்து இறைவனிடத்தில் கேட்பார்களாம், இறைவா என்னுடைய சமுதாயத்தையும் இந்த இஸ்லாமியர்களையும் நீ பாதுகாத்திடு இறைவா என்று இறைவனிடத்தில் கேட்பார்களாம். கேட்கும் பொழுது ஒரு சில சாதாரண சொர்க்கத்திற்கு செல்வார்களாம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிட மாட்டாங்க, அதிலே ஒரு கூட்டம் மட்டும் சொர்க்கத்திற்கு போவோம். அந்த கூட்டம் யார், நபிகளார் யாருக்காக பரிந்துரை செய்தார்கள் என்று பார்த்தால், அதுவும் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யார் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹுக்கு எதையும் இணையாக கருதாமல் இறைவனை மட்டும் வழிபட்டார்களோ, அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹுடைய தூதருடைய பரிந்துரை அந்த நாளில் கிடைக்குமாம். அப்படி என்றால் இணை வைத்தால் இந்த உலகத்திலும் நாம் நஷ்டவாளி, நாளை மறுமையிலும் நஷ்டவாளி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள் அல்லாஹ்,